போகணும். அதாவது மழை பெய்யும் போது ரோடு போட்டா டேமேஜ் ஆகும். வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுனாலே எந்த பணிகளும் செய்ய முடியாது, செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. மழை எங்க இருக்கோ, மழை பெய்யும் போது தார் ரோடு போட்டீங்கன்னா அதுக்கான பாதிப்பு, ரோடு சரியா செட் ஆகாது. மழை எல்லா நாட்களும் பெய்யறது இல்ல, வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கக்கூடிய சூழல் தான். ஆனா எல்லா மழையும் பெய்யாது. ஒரு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடு திட்ட மதிப்பீடு, முதல்ல சாலையினுடைய பட்டியல் தயார் செய்யணும், அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யணும், அது அரசுக்கு கருத்துரு அனுப்பணும், அதன் பிறகு அரசு அதுக்கு ஒப்புதல் வழங்கி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த நிதிகள் வரப்பெற்ற பிறகு டெண்டர் விடப்பட்டு அதற்கு பிறகுதான் ஒப்பந்ததாரருக்கு வேலை உத்தரவு வழங்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் பணி தொடங்கணும். மனு முதலமைச்சர் அவர்கள் கிணத்துக்கடவு பகுதியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் நலத்திட்டங்களை தொடங்கி வச்சாங்க. புதிய பணிகளுக்கான அடிக்கல் நாட்டுதல், புதிய திட்டங்களுக்கான அறிவிப்புல கொடுத்தாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கோவை மாநகராட்சி பகுதியில் மழை நேரங்களில், மழை காலங்களில் எந்த பணிகளும் நடக்காது. மழை இல்லாத காலங்கள் தான், மழை இல்லாத நேரங்கள் தான் பந்தய சாலையில நகரப்பகுதியில் சமீபத்தில் போடப்பட்ட சாலை டேமேஜ் ஆயிடுச்சு. இல்ல இல்ல, அது மாதிரி ஏதாவது குறிப்பிட்டு சாலைகள் சொன்னீங்கன்னா நிச்சயமா நான் நாளைக்கே ஆய்வு செய்ய சொல்றேன். மாநகராட்சியினுடைய ஆணையர் தலைமையில சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சென்று ஆய்வு செய்ய சொல்ல போறோம். அது மாதிரி சாலைகள் ஏதாவது இப்ப போடப்பட்டது பழைய காலத்து நினைக்கிறேன். நாளைக்கு நீங்க கூட போங்க, மாநகராட்சி ஆணையர் வருவாரு, வந்தாருன்னா நீங்களே கூட போங்க, எந்த சாலையும் காட்டுங்க, சரியா இருந்தா அவர் பொறுப்படுத்துவார், இல்லைன்னா நீங்க பொறுப்படுத்துங்க. ரைட், வேற பக்கத்தில் மாவட்ட ஆட்சியர், அந்த பக்கம் வந்து மாநகராட்சியினுடைய ஆணையர், சம்பந்தப்பட்டிருக்கின்ற அதிகாரிகள் இருக்காங்க. அதாவது வந்து ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு தெரியாமல் மாவட்ட அளவில் பந்த் அறிவிப்பதும், நீதிமன்றத்தில் வழக்கு வருகின்ற பொழுது அந்த கட்சியினுடைய தலைவர் எனக்கு எதுவும் தெரியாது, மாவட்டத்தில் அறிவிப்பார்கள் என்று சொல்லியிருப்பதும், பந்த் அறிவிக்கப்பட்டு எத்தனை நாட்கள் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும், அறிவிக்கப்பட்ட பந்த் மாவட்ட அளவில் அறிவிச்சிருந்தா ஒரு கட்சியினுடைய கட்சியை சரியா வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அப்ப அந்த தலைவர் வந்து மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அழைச்சு ஏன் தலைமையினுடைய ஒப்புதல் இல்லாம பந்த் அறிவிச்சீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். சரியா தப்பா கேட்டிருக்கணும். அப்ப பிரச்சனைகள் சம்பவங்கள் வந்து இது வந்து நீதிமன்றம் வரைக்கும் போகின்ற பொழுது நீதிமன்றத்துக்கு போய் எனக்கு இதுக்கும் தொடர்பு இல்ல, இது அவங்களா எடுத்த முடிவு அப்படிங்கறதும் சில மாறுபட்ட கருத்துக்களா தலைமைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் முதல்ல அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வரணும். தலைமையினுடைய ஒப்புதல் இல்லாம மாவட்டங்கள்ல அவங்க அந்த கட்சியில வந்து பந்த் அறிவிப்பதும், அவங்க தலைமை அதுக்கு நான் ஒப்புதல் கொடுக்கலன்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் ஏற்புடையது அல்ல. பொதுவா வந்து தயவு செஞ்சு, நான் அரசு விழாவா இருந்தாலும் ஒரே ஒரு கேள்வி, ஒரு நீங்க கேட்ட கேள்வி சுருக்கமா சொல்லிடுறேன், தயவு செஞ்சு அரசியல் கோமாளியோட கேள்வியை இனிமேல் இங்க வைக்காதீங்க. அந்த சம்பந்தப்பட்ட கேள்வியை ஒரு அரசியல் கோமாளின்னு தான் சொல்ல முடியும். எப்படி ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து தனக்கு தெரியாம அறிவிச்சாங்கன்னு சொல்ல முடியும்? அறிவிச்சு பல நாட்களாயும் எனக்கு தெரியாது அப்படின்னு நீதிமன்றத்தில் எப்படி போய் சொல்ல முடியும்? அறிவிச்சு பல நாட்கள் ஆனா கட்சியுடைய தலைவர் வந்து என்ன செய்யணும்? மாவட்ட தலைமையை கூப்பிட்டு ஏன் என்னுடைய அனுமதி இல்லாம அறிவிச்சீங்க, ரத்து பண்ணுங்கன்னு சொல்லணும். இல்ல நீங்க நடத்துற மாதிரி இருந்தா மாவட்ட தலைமையோட ஒப்புதலை பெற்று நடத்துங்கன்னு சொல்லணும். இல்லன்னா நீதிமன்றத்தில் போய் மாவட்ட தலைமையை சேர்ந்து நடத்த இல்ல ரத்து செய்யணுமாங்கிற கருத்தை சொல்லணும். எனக்கு தெரியாதுன்னு சொல்றது எப்படி ஏற்படையாரு? தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட கேட்கறேன், நான் இனிமேல் வந்து எந்த இடங்கள்லயும் அரசு நிகழ்ச்சிகள்ல அரசியல் கோமாளி சம்பந்தப்பட்ட, அதாவது பிஜேபியினுடைய மாநில தலைவர் அரசியல் கோமாளி, அவர் சம்பந்தப்பட்ட கேள்விகளை அரசு நிகழ்ச்சிகளில் தயவு செய்து முன்வைக்க வேண்டாம், கட்சி நிகழ்ச்சிகளில் நீங்க கேளுங்க, அது சம்பந்தப்பட்ட எல்லா பதிலுக்கும் நான் சொல்றேன். நீங்க நிறைய வந்துச்சு, உங்களையும் தான் சமயத்துக்கு நிறைய இடங்கள்ல 100, 200, 300, 1000, 2000, 3000 சொல்றாங்க. சில நேரங்களில் குரங்குன்னு சொல்றாரு அந்த நபரு, சில நேரங்களில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. அது எப்படி நீங்க ஏற்புடைய நீங்க ஏத்துக்கு போறதில்ல? அது மாதிரிதான் வந்து அவர் சொல்லக்கூடிய, அதாவது சார் ஒரு விஷயம், ஒருத்தர் ஒரு இயக்கத்தை வளர்க்கணும் அப்படின்னா, அந்த இயக்கம் வளரணும் அப்படின்னா மக்களுக்கு சேவை செஞ்சு அந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கான முயற்சி செய்யணும். சோசியல் மீடியாலேயோ தொலைக்காட்சியிலேயோ பத்திரிகையிலேயோ செய்தி வர வச்சு அது மூலமா இயக்கத்தை வளர்க்கலாங்கிறது இந்த காலத்தில் நடைபெறாத ஒரு நிகழ்வு, அதாவது மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நடைமுறை அது. அதனால தயவு செஞ்சு இனிமேல் வந்து உங்களை சார்ந்த கேள்விகளும் அந்த நபர் முன் வச்சாலும் சரி, இல்ல என்னை சார்ந்த தனிப்பட்ட தாக்குதலா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட தாக்குதலா நான் என்னன்னா, நான் அதாவது வந்து இன்னும் என்ன வந்து மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு நான் வந்து இன்னும் சிறப்பா செயல்படுவதற்கான கருத்தா தான் நான் எடுத்துக்கிறேன். அரசு மீது ஒரு கருத்து இருந்தா சொல்லலாம். நான் ஒரு வெளிப்படையா உங்ககிட்ட கேக்குறேன், நான் அதாவது மதுரையில நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், ஒரு ராணுவியோட உயிரிழப்பு, அதையே அரசியலாக்கலான்னு முயற்சி செஞ்சவங்க, இந்த மாதிரி கோவை சம்பவங்கள் போன்ற அரசு இதெல்லாம் அரசியல் செய்யணும், இதெல்லாம் மக்களுக்கான கருத்தை முன்னெடுக்கணுங்கிறதுல கவனிச்சு செய்யறதுதான் ஒரு கட்சியினுடைய தலைமைக்கான பண்பா இருக்கும். அந்த பண்பு நீங்க சொல்ற நபர்கிட்ட இல்ல. அதனால அரசியல் கோமாளி சார்ந்த கேள்விகள் இனி வரக்கூடிய காலங்களில் தவிர்க்கவும், அதற்கான நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். இது அரசு நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சியில மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சியினுடைய மேயர்,
அதே போல ஆணையர் உள்ளிட்ட எங்களுடைய மண்டல குழு தலைவர்கள் கவுன்சில் எல்லாருமே இருக்காங்க. எனவே காவிரி மாநகராட்சியுடைய வளர்ச்சிகளுக்கு ஒட்டு மொத்தமாக சாலையினுடைய புதுப்பிப்பதற்கான நிதிகளை தொடர்ந்து முதலமைச்சர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் வழங்குவார்கள். மார்ச் மாதத்திற்குள்ளாக இந்த 200 கோடி ரூபாய் நிதிகள் விடுவிக்கப்பட்டு அந்த சாலைகள் எந்தெந்த சாலைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டதோ அனைத்தும் புதுப்பிப்பதற்கான பணிகள் தொடங்க இருக்கின்றன. மேலும் ஆளுநர் வந்து கல்லூரி நிகழ்ச்சியில் இது போன்ற கருத்துக்கள் பதிவிட்டது அரசியல் சார்ந்து பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. குறிப்பாக வந்து ஆளுநருக்கு அனைத்து அதிகாரமும் இருக்கிறது. ஒரு நாட்கள் 2 நாட்கள் காலதாமதம் ஆவதாக அவர் நினைத்திருந்தால் குறிப்பாக தலைமைச் செயலாளரையோ அல்லது வந்து குறிப்பாக டிஜிபியோ அழைத்து அவர் பேசி என்ன சம்பவம் நடந்து முடிந்திருக்கிறது, என்ன சம்பவம் நடந்திருக்கிறது, விசாரணை எப்படி இருக்கிறது, தமிழக காவல்துறை விசாரணையை விடுத்து என்ஐஏ அமைப்பிற்கு மாற்றுவதற்கான பரிந்துரை அவர் செஞ்சிருக்கலாம். தலைமைச் செயலாளரையும் அழைக்கல, டிஜிபியும் அழைக்கல. 4 நாட்கள் அவருக்கு 4 நாட்கள் கழித்து அவர் வந்து அரசியல் பேச வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து அந்த கருத்தை வெளியிட்டிருக்காரு. மேதக ஆளுநர் வந்து ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் அரசியல் பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. தமிழக காவல்துறையும் அதேபோல கோவை மாவட்டத்தினுடைய காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் கோவையில் நடைபெற்ற சம்பவத்தை மிக திறமையாக கையாண்டு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் வந்து இந்த நேரங்களில் தீபாவளி திருநாள மிக நேர்த்தியாக அவர்கள் என்னப்படி தீபாவளி திருநாள் கொண்டாடப்பட்டிருக்கின்றன. மாச கணக்கில் அவங்க டெல்லி அங்கங்கன்னு சுத்துறவங்க எத்தனை நாள் தொகுதியில் இருந்திருக்காங்க சொல்லுங்க பாப்போம். இந்த தொகுதியில வாக்களிச்ச மக்கள் இந்த தொகுதியில தான் இப்ப நம்ம இங்கதான் பூஜை போட்டிருக்கிறோம், இங்கதான் பணியை தொடங்கி இருக்கிறோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கலாம்ல, இங்கதானே இருக்கிறாங்க, இந்த தொகுதி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கலாம்ல. நான் உங்க முன்னாடி தான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினேன், உங்க முன்னாடி தான் நாங்க எல்லாம் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சியினுடைய ஆணையர் அதே போல காவல்துறை உயரதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தினோம். உங்க முன்னாடி தான் தொழில் முனைவர்களை சந்திச்சு அவங்களுடைய கருத்துக்களை நாங்க கேட்டோம். எந்த இடங்கள் நீங்க எல்லாம் இல்லாமையா இருந்தீங்க, யாரை மிரட்டணும், நாங்க யாரை மிரட்டணும்னு கேட்கிறேன், என்ன மிரட்டல் இருக்குன்னு கேக்குறேன். யாருங்க யாருங்க மிரட்டுறாங்க, குரங்குன்னு குரங்குன்னு சொல்றவங்க மிரட்டுறாங்களா, குரங்குன்னு சொல்றவங்க மிரட்டுறாங்க சார். அறிக்கை சார், அறிக்கை வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை முதல்ல முடிச்சுட்டு வரட்டும். அவங்க மாநில தலைமைக்கும் மாவட்ட தலைமைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க முடிச்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கட்டும். தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட அன்போடு கேட்டுக்கிறது, அதாவது கோவையில் நடைபெற்ற ஒரு விரும்பத்தகாத ஒரு சம்பவம் இப்ப வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டு மக்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கைய இப்ப தொடர்ந்து அதற்கான ஒரு நடைமுறையை மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் எடுத்திருக்கு. அதனால தயவு செஞ்சு நீங்க சொல்லக்கூடிய நபர்களுடைய கேள்வியெல்லாம் அரசியல் சார்ந்த கேள்விகளை தனிப்பட்ட முறையில் நம்ம வச்சுக்குவோம். அதனால நாங்க வந்து யாரை மிரட்டினாலும் அவங்க சொல்லட்டும், அல்லது யாராவது மிரட்டியிருந்தா உங்களை ஏதாவது நாங்க ஏதாவது மிரட்டணுமா, உங்களை யாராவது நாங்க மிரட்டணுமா, இல்ல தொழில் முனைவர்களை மிரட்டணுமா? தொழில் முனைவர்களா சொன்ன கருத்துக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த நடைபெற்ற இந்த சூழல் வந்து மிக விரைவாக நடவடிக்கை எடுத்திருப்பதற்கு காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசுக்கும் மனு முதலமைச்சர்களுக்கும் பாராட்டுகள் தான் சொன்னாங்க. அவங்க நாங்க இன்னும் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டதுக்கு எடுத்த நடவடிக்கையே பாராட்டுக்குரிய நடவடிக்கை தான் சொன்னாங்க. அதாவது குறிப்பா வந்து 11 மணிக்கு கடை சாத்தணும், தீபாவளிக்கு முதல் நாள் எப்பவுமே 11 மணிக்கு கடை சாத்தணும். ஏன் 1 மணி வரைக்கும் வந்து மாவட்ட நிர்வாகம் காவல்துறை அனுமதி கொடுத்தது? எந்த விதமான ஒரு நெருக்குதலும் இல்லாம நெருக்கடிகளும் இல்லாம மக்கள் வந்து ஒரு நிம்மதியான தீபாவளியை கொண்டாடணும் அப்படிங்கறதுக்காக தான் 1 மணி வரைக்குமான அந்த வாய்ப்புகளை மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் கொடுத்தாங்க. வணிக நிறுவனங்களா திறந்திருப்பதற்கான வாய்ப்பு. அதனால கோவை மாவட்டத்துல நீ குறிப்பா வந்து நீங்க சொல்ற கட்சி நீங்க சொல்ற நபர்கள்லாம் ஒரு அரசியலா பார்த்து அதன் மூலமாக சில சூழலை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பது என்பது இங்க எடுபடாது, அது தமிழகத்தில் எடுபடாது, கோவையில சுத்தமா எடுபடாது. நன்றி. இல்ல அதாவது வந்து அந்த வெள்ளலூர் பேருந்து நிலையம் என்பது மாநகராட்சியினுடைய இறுதி முடிவுக்கு உட்பட்டது. இப்ப மாநகராட்சியினுடைய மன்ற கூட்டத்தில் மாநகராட்சி உறுப்பினர்கள் அதே போல அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில் மாநகராட்சி நிர்வாகம் முடிவெடுப்பாங்க. அந்த மக்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு அதுக்கு பிறகு வந்து மாநகராட்சி நிர்வாகம் தான் அது சம்பந்தமா முடிவெடுப்பாங்க. அது மாநகராட்சியினுடைய இப்ப நிர்வாக அமைப்பு வந்துருச்சு, ஸ்பெஷல் ஆபீசர் கிடையாது. மேயர் வணக்கத்துக்குரிய மேயர் துணை மேயர் மண்டல குழு தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர் எல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து மக்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில் மாநகராட்சியில தீர்மானம் வைத்து முடிவெடுப்பாங்க. அரசியல் கோமாளி சம்பந்தப்பட்ட கேள்விகள் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்.